हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பிஸ்கட் கேக் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்லிஜி பிஸ்கட் எடுத்துக்கேன் போர்பான் பிஸ்கட் ஒன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட் சிப்ஸ் ஈனோ அப்புறம் மில்க் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பாப்போம் இந்த பிஸ்கட் எல்லாமே மிக்ஸி ஜார்ல இப்படி பாதியா நொறுச்சு போட்டுடுங்க பாருங்க எல்லா பிஸ்கட்டும் நொறுச்சு போட்டுருக்கேன் இத நல்லா பவுடர் ஆக்கி தந்துருவோம் பாருங்க பவுடர் ஆக்கியாச்சு அத நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கிடுவோம் இப்போ நம்ம இதல கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி mix பண்ணிக்கிடணும் பாருங்க நம்ம நல்ல பால் ஊத்தி mix பண்ணியாச்சு நாம இப்படி எடுத்து பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வரணும் இந்த பக்குவத்துல வந்தா போதும் அதுக்கு அப்புறம் இதல ஈனோ போட்டுக்கணும் ஒரு பாக்கெட் ஈனோ போட்டு நல்லா mix பண்ணுங்க ஒரு 5 minutes mix பண்ணுங்க நல்லா பாருங்க 5 minutes mix பண்ணிட்டோம் இது ஒரு பக்கத்துல வச்சிருவோம் அதுக்கு அப்புறம் ஒரு திக்கான ஒரு பவுல் எடுத்துடுங்க நம்ம இதுல வந்து நான் ghee அப்ளை பண்ணிக்கிறேன் சுத்தி நல்லா அப்ளை பண்ணிக்கிடுங்க பாருங்க கோதுமை மாவு எடுத்துக்கிடுங்க இந்த கோதுமை மாவை இப்படி சுத்தி போட்டுக்கிடுங்க இந்த மாதிரி பாருங்க நம்ம ghee தடவி விட்டு அதுக்கு அப்புறம் கோதுமை மாவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் சுத்தி அப்புறம் வந்து இது எதுக்கு போடுறோனா அது வந்து கேக் நம்ம எடுக்கும்போது ஒட்டாம வரும் அதனால தான் நம்ம வந்து போட்டுறோம் mix பண்ணி வச்சத இதல நம்ம சேர்த்துக்கணும் இத ஊத்துணும் நம்ம mix பண்ணி வச்ச பேஸ்ட நம்ம பட்டர் தடவி வச்சோம்ல அதுல நம்ம மாத்திட்டோம் அத வந்து நம்ம இப்படி நல்லா டிப் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இதுக்கு மேல dry fruits கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் அப்புறமா இந்த மாதிரி பெரிய குக்கர் எடுத்துடுங்க அடுப்பு ஆன் பண்ணுங்க நீங்க இது உள்ள இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்ட் உள்ள வைங்க இந்த ஸ்டாண்ட் உள்ள வச்சிட்டு அதுக்கு மேல இத வச்சிருங்க கரெக்ட்டா 45 minutes வைக்கணும் இந்த விசில் வைக்க கூடாது மேல இந்த விசில் எடுத்துறணும் அப்புறம் அடுப்பு வந்து ஸ்லிம்ல தான் இருக்கணும் ஸ்லிம்ல வச்சு தான் நீங்க குக் பண்ணிக்கிடணும் 45 minutes ஓகே 45 minutes ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் वाओ सुपर பாருங்க எப்படி இருக்குது ஒட்டாம இருக்கு பாருங்க குக்க ஆயிச்சி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இனி இத நம்ம எடுத்து இப்படி வெளிய வச்சிருவோம் பாருங்க அந்த குக்கர்ல இருந்து வெளிய எடுத்து வச்சிட்டோம் இத கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கேக் வெளிய எடுப்போம் அப்பதான் ஈஸியா வரும் அது பாருங்க சூடு ஆறிச்சி நாம இத எடுப்போம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம கேக் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க